நீ மாஸ்டர் மற்றங்கள் வரும் பாஸ்கர் பாஸ்கர் உள்ள வந்த பாரடி அண்ணன் யாரு வெல்கம் டு ஸ்ரீதன் டாட் காம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தோசை இட்லி பூரி சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் காம்பினேஷனான ஒரு குருமா குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு 6 பழுத்த தக்காளியை நல்லா கொதிக்க தண்ணியில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணி நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கொடமிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு. ஒரு 3 பல்லாரி பெரிய வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 முடி தேங்காயில் 1/4 முடி 1 கைப்பிடி தேங்காவை இந்த மாதிரி எடுத்து ஒரு பேனை காய வச்சு அதில் போட்டு வறுக்க போகிறோம். பேனில் தேங்காவை சேர்த்தாச்சு. அப்புறம் பெருஞ்சீரகம் பட்டை இந்த மாதிரி வகைகளையும் சேர்த்து அதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, அதை ஃப்ரை பண்ணியாச்சு. ஓகே, இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, 1 கைப்பிடி பொட்டுக்கல்ல எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்களேன், தாராளமாக போதும். இந்த குருமா குழம்பு ரொம்பையும் கட்டியாக இருக்காது. ஓகே, அதுக்கப்புறம் நாம் இந்த தக்காளியை தோல் நீக்கி எடுத்துக்கலாம். தோல் நீக்கி கைட்டு தாங்க பிசையணும். இந்த டொமேட்டோ பியூரி கைட்டு பிசந்தால் தான் சூப்பராக இருக்கும். மிக்சியில் அடிச்சிங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகிரும், டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகிரும். ஓகே, 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் விட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு பெருஞ்சீரகம் இல்லாட்ட குட்டி ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த 1 கைப்பிடி கொடமிளகாய் எடுத்து வச்சோம்ல, அந்த கொடமிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி சீக்கிரமே வெந்துடுது, இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணிங்க. நீங்கள் அந்த பட்டாணியை ஊற வச்சு சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்க போகிறோம், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஃப்ரை ஆகணும் அவசியம் இல்லை. அதில் 1 கைப்பிடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம தேங்காவோடு சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த டேஸ்ட்டு இப்படி அரைச்சி பாருங்கள், இது வித்தியாசமாக இருக்குங்க. அந்த வெங்காயத்தை நம்ம தனியாகவும் அரைச்சி விடலாம். நான் தேங்காவோடு சேர்த்து அரைக்க போகிறேன். இதை ஒரு பேனில் போட்டு மூடி வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இதை மூடியை விட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி வெந்துடுது. பச்சை மிளகாயில் உள்ள தண்ணி வெங்காயத்தையும் வேக வச்சிருச்சு. ஓகே, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நாம் பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை நம்ம இதில் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நாம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையும் இதில் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, டொமேட்டோ பியூரி, அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது ஏற்கனவே இதில் நம்ம வேக வச்சதுனால இந்த இதே போதும். இதை நல்லா கிளறி கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு மூடி எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதை நல்லா சேர்த்து அழகாக கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, தேங்காய் பெருஞ்சீரகம் பட்டை அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து அடித்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றி இதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதுக்கு லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். அப்புறம் 1 ஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அவரவர் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் நார்மலாக தான் உப்பு சேர்ப்பேன். ஓகே, இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு 1-5 நிமிஷம் கழித்து மூடியை எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கொதிச்சு இன்னும் நல்லா கொதிக்கலாம். நல்லா கொதிச்சு அந்த தேங்காவோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் நாம் கொதிக்க விட்டுடலாம். அப்படி குமு 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 குமுன்னு நல்லா வாசனை வருங்க. நாம் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். ஓகே, நம்மளோட குருமா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இது சாதத்தில் போட்டு சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். இது நம்ம சுட்ட பழத்தோட சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே, இடியப்பத்துக்கு கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.